வணக்கம். நவம்பர் முதல் நாள் பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கி ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிப்பாங்க இந்த வாரம் முழுவதும். ஆட்டோ ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு கம்பெனிகளும் அவங்களுடைய அக்டோபர் மாதத்திற்கான பிஸ்னஸ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிப்பாங்க. ஆக்சிஸ் பேங்க் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லிருந்து. பெயின் கேபிட்டல் ஆக்சிஸ் பேங்க்கில் இப்போ 4.24% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் வழியாக 3,350 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி இருக்குது. அதாவது 1.24% அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகி இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மத்திய அரசுடைய டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக 42 நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இது மேனுஃபேக்சரிங், டெலிகாம் மற்றும் நெட்ஒர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் கீழே வரக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ். சில கம்பெனிகளோட பேரை அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில் வெளியிட்டிருக்கிறாங்க. நோக்கியா, சாம்சங் மற்றும் டாடா நிறுவனமான தேஜஸ் நெட்ஒர்க்ஸ்க்கு இந்த மானியம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில். ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக நாட்டிற்குள்ளார 4,115 கோடி ரூபாய் மதிப்பிற்கான முதலீடு வரும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. அக்டோபர் 31 நேற்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. நேற்று நிஃப்டி கலக்கியிருந்தாங்க. 4,178 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1,107 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. ஏர்டெல் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் ரெவென்யூ 34,527 கோடிகள், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் 2,145 கோடிகள், இயர் ஆன் இயர் 89% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டரை ஒப்பிடுவது. ஒரு முக்கியமான மெட்ரிக் தான் மொபைல் கம்பெனிகளுக்கு ARPU, ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். அது வந்து 190 ரூபாயை எட்டியிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 153 ரூபாய் மட்டுமே இருந்தது. IRFC தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. நவம்பர் 11 அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் கொடுத்த முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க IRFC. அதற்கான ரெக்கார்ட் டேட்டை நவம்பர் 21 அறிவிச்சிருக்கிறாங்க. கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,121 கோடிகள், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 254 கோடிகள், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 187 கோடிகள், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 186 கோடிகள் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ 303 கோடிகள், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 14 கோடிகள், இயர் ஆன் இயர் 75% அதிகரிச்சிருக்கு. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் மீது அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 5,00,000 ரூபாய் அக்டோபர் 21 விதிச்சிருக்கிறாங்க போல தெரியுது. ஆனால் தகவல் இப்போ தான் வெளியாகுது. சில ரூல்ஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணல, அதனால தான் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. டாடா ஸ்டீல் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 59,878 கோடிகள், குவார்டர் ஆன் குவார்டர் 6% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,297 கோடிகள், குவார்டர் ஆன் குவார்டர் 83% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 90% விழுந்திருக்கு. கம்பெனியுடைய நெட் டெப்ட் 71,753 கோடிகள் அறிவிச்சிருக்கிறாங்க டாடா ஸ்டீல். எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 116 கோடிகள், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் வெறும் 41 கோடிகள் மட்டுமே. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 610 கோடிகள், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 484 கோடிகள் மட்டுமே. கிராஸ் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.82%, கடந்த குவார்ட்டரில் 3.95%, ஸோ அது குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 1.93%, கடந்த குவார்ட்டரில் 2.07%, ஸோ அதுவும் குறைஞ்சிருக்கு. விஷ்ணு கெமிக்கல்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த குவார்ட்டரில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வீடியோவில் நம்ம அவங்களுடைய ஸ்டாக்ஸ் ஸ்பிளிட் கொடுத்தான செய்தி பார்த்துருந்தாங்க. இப்போ ரிசல்ட்டை பார்க்கும்போது டோட்டல் இன்கம் 375 கோடிகள், இயர் ஆன் இயர் 55% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 35 கோடிகள், இயர் ஆன் இயர் 111% அதிகரிச்சிருக்கு. ஜிண்டால் சா தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்ய போகிறாங்க. சதவானா இஸ்பேட் கம்பெனி வந்து கார்ப்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கு. இப்போ இந்த கம்பெனி ஜிண்டால் சா வாங்க போகிறதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் வெளியாகியிருக்கு. 530 கோடி ரூபாய்க்கு. இந்த போட்டியில் வேதாந்தாவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ வேதாந்தாவை பின்னுக்கு தள்ளி ஜிண்டால் சா வந்து சதவானா இஸ்பேட் கம்பெனியை வாங்க போகிறதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் வெளியாகியிருக்கு.
டிசிஐ எக்ஸ்பிரஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3, அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 8. கேப்ரி குளோபல் கேபிட்டல் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை எல்ஐசி வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க, 7%லேருந்து 9% உயர்த்துறாங்க எல்ஐசி. ஆயில் இண்டியா லிமிடெட் நவம்பர் 10 அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க, கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆயில் இண்டியா லிமிடெட். லார்சன் அண்ட் டியூப்ரோ குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 42,763 crore, இயர் ஆன் இயர் 23% அதிகரிக்குது. ப்ளூம்பர்க் டிவியில் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்த கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 39,149 crore. ஸோ அதை கடந்திருக்கு லார்சன் அண்ட் டியூப்ரோவுடைய கன்சாலிடேட்டட் ரெவன்யூ. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,229 crore, இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 2,334 crore. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்ப்பை காட்டிலும் அதிகமாக போகல, குறைவாகத்தான் இருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் ரெவென்யூ 90 crore, இயர் ஆன் இயர் 51% அதிகரிக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 13 crore, இயர் ஆன் இயர் 63% அதிகரிச்சிருக்கு. கிளென்மார்க் ஃபார்மா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து அவங்க யூஎஸ்ஏல அறிமுகம் செய்ய போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க கிளென்மார்க் ஃபார்மா. கியூபிட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்டு கிட்டேருந்து கிடைத்த ஆர்டருடைய மதிப்பு 3.72 crore சொல்லியிருக்கிறாங்க கியூபிட். டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கம்பெனியுடைய ஷேர்ஸை ராஜஸ்தான் குளோபல் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 6.7 lakh ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை கிட்டத்தட்ட ₹83. பாண்ட்லான் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸையும் ராஜஸ்தான் குளோபல் செக்யூரிட்டிஸ் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 75,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை ₹74. மிட்டல் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸ் சாய்ஸ் இக்விட்டி புரோக்கிங் விற்பனை செய்திருக்கிறாங்க நேற்று. 11.5 lakh ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை ₹11.63. டெக் மஹிந்திராவுடைய ரிசல்ட் இன்னைக்கு நவம்பர் 1 வெளியாக இருக்குது. அதற்கு முன்னாடி ப்ரிவியூ கொடுத்துருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில் சில வல்லுநர்கள் இடையே நடத்தின கருத்து கணிப்புடைய முடிவுகள். கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 13,110 crore, இயர் ஆன் இயர் 20% அதிகரிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,224 crore எட்டும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இயர் ஆன் இயர் 9% விழும். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 8% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேர்ன் ஓவர் 234 crore, கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 233 crore. ஸோ ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 23 crore இந்த குவார்ட்டரில், ஆனால் கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 32 crore லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற சில ட்ரேடிங் ஐடியாஸ், ப்ரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்கிற பரிந்துரைகளை விரைவாக பார்க்கலாம். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷனில் சிஞ்சின் இன்டர்நேஷனலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 629-631 இடையே வாங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே ₹645, ஸ்டாப் லாஸ் 620. ஜைடஸ் லைஃப் சயின்ஸஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 424-431 லெவலில் வாங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. டார்கெட் விலை ₹470, ஸ்டாப் லாஸ் 412. ஆனந்தரத்தி கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன், ஆஸ்ட்ரலில் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ₹2,180, ஸ்டாப் லாஸ் 1,940. ஜஸ்ட் டயலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 620 போன்ற லெவலில் வாங்கலாம். டார்கெட் ப்ரைஸ் 680, ஸ்டாப் லாஸ் 590. எல்கேபி செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற பரிந்துரைகள், லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 2025 போன்ற லெவலில் வாங்கலாம். டார்கெட் ப்ரைஸ் 2075 2,100 வரைக்கும், ஸ்டாப் லாஸ் ₹1,960. HDFC பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் ₹1,535 வரைக்கும், ஸ்டாப் லாஸ் ₹1,450. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.